ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 4 போட்டிகளை கொண்ட தொடரின் முதல் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. இதையடுத்து மெல்போர்னில் நடைபெற்ற இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 195 ரன்களுக்கு ஆட்டமிழந்த நிலையில் இந்திய அணி 326 ரன்களை குவித்தது. போட்டியின் 4வது நாளான இன்று 6 விக்கெட் இழப்புக்கு 133 ரன் என்ற ஸ்கோருடன் ஆஸ்திரேலிய அணி பேட்டிங்கை தொடர்ந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் பட் கமின்ஸ் 22 ரன்னிலும் கேமரோன் கிரீன் 45 ரன்னிலும் பெவிலியன் திரும்பினர். நாதன் லியோன், ஜோஸ் ஹேசல்வுட் ஆகியோர் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்ததால் 200 ரன்களுக்கு ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது இன்னிங்ஸை இழந்தது. இதையடுத்து 70 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணியில் மயங்க் அகர்வால் 5 ரன்னிலும் புஜாரா 3 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். பின்னர் சும்மான் கில்லும் ரஹானேவும் ஜோடி சேர்ந்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றனர். இதன் மூலம் 8 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. ஆட்ட நாயகனாக ரஹானே தேர்வு செய்யப்பட்டார். இரு அணிகளுக்கும் இடையேயான 3வது போட்டி சிட்னியில் ஜனவரி 7ஆம் தேதி தொடங்குகிறது. சிட்னியில் உள்ள வடக்கு கடற்கரையில் உருமாறிய கொரோனா பரவுவதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் போட்டியை வேறு இடத்திற்கு மாற்றுவது குறித்து ஆலோசனை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் ஏற்கனவே திட்டமிட்டபடி சிட்னியிலேயே போட்டி நடைபெறும் என ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரிய தலைவர் நிக் ஹாக்லி தெரிவித்துள்ளாா்.